வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தீபாவளி எனக்கு ரிலீஸ் ஆகுது, அக்டோபர் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படம் யார் நடிச்சிருக்கிறது அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் படம் நடிச்சிருக்காரு. நார்மலாக நம்மளுடைய கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து, நம்மளுடைய தமிழ் திரையுலகத்திலிருந்து நாட்டுப்பற்று மிக்க படங்கள், இராணுவ வீரருடைய வாழ்க்கை வரலாறு சம்மந்தப்பட்ட படங்கள், இதெல்லாம் அவ்வளோவா நம்ம பார்க்க முடியாது. ப்ரொபகண்டா படத்தை தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். அந்த வரிசையில் இல்லாமல் ஒரு மாறுதலாக இராணுவ வீரருடைய பயோபிக்கை வந்து இப்போ வந்து படமாக எடுத்திருக்காங்க. மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இராணுவ வீரர், நாட்டுக்காக எவ்வளவோ இராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க, வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க வரிசையில் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு இராணுவ வீரர். கண்டிப்பாக அவர் தீவிரவாதிகளோடு நடந்த சண்டையில் 3 தீவிரவாதிகளை கொன்னுட்டு தன்னுடைய உயிரை நாட்டுக்காக வந்து தியாகம் வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறை வந்து படமாக எடுத்திருக்காங்களா, அதனுடைய ட்ரெய்லர் வந்து சமீபத்தில் வெளிவந்திருக்கு. இப்போ அந்த ட்ரெய்லருக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் சில பேர் கேள்விகள் எழுப்புறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த படத்தை யார் வெளியிடுறது தெரியுமா? ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடுறாங்க. இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் யார் அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் இந்த படத்துடைய தயாரிப்பாளராக இருக்கிறதுனால ஒரு பயம் இருக்குது எங்களுக்கு. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய பயோபிக் இது, இதில் ஏதாவது அரசியலுக்காக ஏதாவது சில விஷயங்களை மாற்றிடுவாங்களோ? உண்மையான படம் அப்படின்னா 100% உண்மையாக எடுக்கணும். ஆனால் இவங்களுடைய அரசியலுக்காக ஏதாவது திரித்து இந்த படத்தில் காட்சிகளை வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு பாஜக தங்களுடைய அச்சத்தை கீழே வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். தமிழ் திரையுலகத்தில் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களை உயர்வாக காட்டுற மாதிரி, ஹீரோவாக காட்டுற மாதிரியான படங்கள் எல்லாத்தையும் இப்போ தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் எடுக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் சூரரை போற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருவீங்க. அந்த படம் யாருடைய வாழ்க்கையை மையமாக வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க? கேப்டன் கோபிநாத் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வச்சு தான் அந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. சூர்யா நடிச்சிருப்பாரு, சுதா கொங்கரா அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையான அந்த சூரரை போற்றுடைய ரியல் ஹீரோ யார்? கேப்டன் கோபிநாத். அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். ஓகே, ஆனால் இந்த சூரரை போற்றில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பெரியாரிஸ்ட்டை வந்து ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரியாரிஸ்ட் வந்து ஹீரோவாக காமிச்சு வில்லனாக யாரை காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, பிராமண சமூகத்தை சேர்ந்தவரை வில்லனாக காமிச்சிருப்பாங்க. எது ரியலோ அதை அப்படியே மாற்றி படத்தில் காட்சிகளை வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு தான் நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு பாஜகவினர் கீழே பதிவுகள் போடுறாங்க. மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். படத்தில் முகுந்த் வரதராஜன் அவர்களை பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அதை காட்டாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, பிராமண சமூகத்தை வில்லனாக சித்தரிக்க வேண்டாம், சித்தரிக்காமல் இருந்தாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினருடைய பதிவுகளை பார்க்க முடியுது. பாஜகவினருடைய கருத்து ஒன்று தான், உண்மை கதை அப்படின்னா உண்மையாக எடுத்துருங்க, உங்களுடைய அரசியலை உள்ளே திணிக்காதீங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. எப்படி ஜெய்பீம் படத்தில் பின்னாடி கேலண்டர் குறியீடு, உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெய்பீமில் ராசா கண்ணு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் பாதிக்கப்பட்டவர். அவருடைய மனைவிக்காக ஒரு பக்கபலமாக இருந்த ஒருத்தர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் படத்தில் வன்னியர்களுடைய குறியீடை வில்லனுடைய வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க, கேலண்டரில் வச்சுருப்பாங்க. இது மாதிரி இல்லாமல் உண்மையான படத்தை உண்மையாக எடுத்துகிட்டு போயிருங்க, அப்படி உண்மையாக எடுக்க கட்ஸ் இல்லை அப்படின்னா படத்தை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய கருத்தாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய பார்வை என்னென்னா, இது இராணுவ வீரர்களுடைய படம், நம்ம நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ண மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய படம். இராணுவ வீரருக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, இந்தியன் அப்படிங்கிற அந்த ஒன்று தான் இராணுவ வீரரை வந்து குறிக்கும். அதனால் இந்த படத்துக்கு மேக்ஸிமம் எல்லாரும் அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாட்டை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் திரித்து இந்த படத்தை எடுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போ ஸ்ட்ராங்காக வருதுன்னா, சிவ் அரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையாளர், இந்தியா டுடே உடைய ஜேர்னலிஸ்டாக இருக்கார். அவர் இந்தியாஸ் மோஸ்ட் ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து எழுதுறாரு. இந்தியாஸ் மோஸ்ட் ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களை பற்றிய பகுதி இருக்குது. அந்த பகுதியை மையமாக வைத்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனால் திரித்து இந்த படத்தை எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். அப்படி திரித்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா படம் ரிலீஸ் ஆன பிறகு அதை வந்து நம்ம சுட்டி காட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா, இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா நம்ம நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ண நம்ம ஊரை சேர்ந்த இராணுவ வீரர், அதனால் அவரை பற்றி இன்னும் சில பேருக்கெல்லாம் தெரியாமல் இருக்குது.
ஸோ இதை எல்லாரும் பார்த்து ஆதரவு கொடுத்தா தான் ஃபினான்சியலாக இந்த படம் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா தான் ஃப்யூச்சரில் நாட்டுப்பற்றை பற்றியும் இராணுவ வீரர்களுடைய பெருமை பற்றியும் படம் எடுக்க இது மாதிரி ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து முன் வருவாங்க. அதுக்கு முழு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய தருணமாக நான் வந்து பார்க்குறேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தில் ஏதாவது குறியீடுகள் இருக்கா, இல்லை ஏதாவது திரித்து படத்தை வந்து எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ப்ரைமரியாக நம்ம அந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.